கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியட்டு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து வருகிறோம். அதிகாலவேளை தினம்தோறும் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலவேளை தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, அதிகாலவேளை அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாளைக்கு என்னோட திருமண நாள். கடந்த வருஷத்தில் எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மாட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குவேன். விசேஷமாக யூடியூப்பில் நிறைய தாய்மார் பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, விசேஷமாக என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் தொடர்ந்து செய்ய வேண்டும். கர்த்தர் தான் இந்த ஊழியத்தை நியமித்து கொடுத்தார். கர்த்தருடைய தரிசனத்தின்படி தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக எங்களோட குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக உசியா ராஜா இந்த நாளிலும் 2 நாளாகவும் 26 அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய தேவன் நல்லவர். இப்போ அம்மா அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைகள் தப்புன்னா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. உசியா ராஜனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தண்டனை வெளிப்படுகிறது. அதற்கு முன்பாக அவரை பற்றி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷம் ராஜாவாக இருந்திருக்கிறார். 16 வயசுலேயே ராஜாவாக்கப்பட்டார். ஆனால் கர்த்தர் அவரோடு கூட இருந்திருக்கிறார். 16 வயசில் ராஜாவாகும்போது கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்திருக்கிறார். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து என்று 2 நாளாகவும் 26 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். 5 வசனத்திலே தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று வாசிக்கிறோம். உசியா ராஜனுடைய வாழ்க்கையிலே தேவனை தேட பிரியமாயிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வீட்டில் நேரம் இருந்துச்சுன்னா, கையில பைபிள் இருந்துச்சுன்னா, இந்த அதிகாரத்துல நீங்க எடுத்து உட்கார்ந்து வாசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 572 பக்கம், 573 பக்கம், இந்த பக்கத்தில் இந்த சம்பவம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இதில் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் அந்த மனிதனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தரை தேடுறீங்களோ உங்க எல்லாருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அதே நேரத்தில் உசியா ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு. அப்படி செய்யும் போது தேவனுடைய தண்டனை வெளிப்படுகிறது. அதே நேரத்தில் உசியாராஜனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு துணையா நின்றுக்காரு. இன்னைக்கு கர்த்தரை தேட நம்ம பிரியமா இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதே நேரத்தில் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நாம் எந்தெந்த காரியம் செய்கிறோமோ எல்லா காரியமும் வாய்க்கும். அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். உசியா ராஜனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஏன்னா ராஜாவுக்குள்ளே மனமேட்டிமே வந்துட்டு, மனமேட்டிமேன்னு என்ன, பெருமை வந்துட்டு. ஏன்னா ராஜா இல்ல, இப்போ சராசரி ஒரு மனுஷனுக்கு மேட்டிமை வருது, பெருமை வருது. ஒரு ராஜாவுக்கு பெருமை இருக்குமா இருக்காதா, நீங்களே சொல்லுங்களேன். உங்களுக்கு எல்லாமே தெரியுமில, ராஜாவுக்கு பெருமை வந்துட்டு. பெருமை வந்தா என்ன பிரச்சனை? இப்போ அதுதானே நமக்கு தேவை. ராஜா என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, 19 வசனத்துல 20 வசனத்துல அழகா போட்டிருக்கு. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூபகலசத்தை தன் கையில பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோண்டிட்டு பிரதான ஆசிரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கிருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். அதாவது ஒன்றும் இல்லை, உசியா ராஜா 52 வருஷம் ராஜாவாக இருக்காரு.
பதினாறு வயசுல ராஜாவும் மாறியாச்சு. 52 வருஷமா இருக்கும்போது ஒரு மேட்டிமை வரும்ல. இப்போ நம்மளே இருக்கோம், ஒரே ஊருக்குள்ள இருக்கோம், அதே இடத்துல பிறந்து வளர்றோம், ஒரே சர்ச்சுக்கு போயிட்டு இருப்போம். வழக்கமாக போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தையில் நமக்குள்ளேயும் ஒரு பெருமை வந்துடும். எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே இது ஒரு பிரச்சனை இருக்குது. என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நான் வியாபாரம் பார்த்தேன். வியாபாரம் பார்க்கும்போது கடையில் எனக்கு பெருமை வந்துச்சு. அந்தாலும் அவ்வளோதான், தூக்கி போட்டார். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ராஜாவுக்கு ஒரு பெருமை வந்துட்டு, அந்த பெருமை லாஸ்ட் எங்கே போய் முடிஞ்சிட்டு அப்படின்னா, கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்போ ராஜா எங்க போயிட்டார் அப்படின்னா, தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அனுமதி இல்லாமல் பிரவேசிக்க கூடாது. மேய்ப்பர் இருக்காங்க, போதிக்கிறவங்க இருக்காங்க, சர்ச்சை பார்க்க அவங்கவுங்க கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் சர்ச்சில் வேலை பார்க்கான்னு தெரியும். அதே போல இந்த பூமியில கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய சில குடும்பத்திலே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நான் 2016 ரட்சிக்கப்பட்டேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஆலயத்துக்கு புறப்பட்டேன். ஆலயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னோட்டியே அபிஷேகம் பண்ணிட்டாரு, சாவி கொடுத்துட்டாரு, தரிசனமாக வெளிப்படுத்தி முடிச்சிட்டாரு. அடுத்தாப்புல சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அடுத்தாப்புல போதிக்கிற காலிங் அதுவும் அபிஷேகம் பண்ணி திட்டமாக வெளிப்படுத்தி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போதிக்கிற அபிஷேகத்துக்குள்ள வந்தோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவஜனமே, தினந்தோறும் உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினால் முடிவு வரைந்தும் கர்த்தர் தான் வழி நடத்துவார். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்படாமல் துணிகரமாக ஊழியம் பண்ணினால் தேவனுடைய தண்டனை வெளிப்படும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்டுறதுக்கு அவருக்கு பர்மிஷன் கிடையாது. அதுக்கு ஆசாரியர் இருக்காங்க, அதுக்கு மற்றவங்க இருக்காங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொடு தேவஜனமே, ராஜாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான் என்று வேதம் சொல்லிடுது. நெற்றியிலே குஷ்டரோகம், ராஜாவுடைய நெற்றியிலே குஷ்டரோகம். கர்த்தர் தன்னை அடித்ததினால், கர்த்தர் ராஜாவை அடித்ததினால் இன்னைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படாமல் ஊழியத்துக்குள்ள வராங்களோ அவனுடைய வாழ்க்கையிலே அடி இருக்கும், தண்டனை இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொடு தேவஜனமே, ஒரு எச்சரிப்பின் செய்தி கூட சொல்லலாம். அதே நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழும்போது, கர்த்தரை நாம் தேடும்போது, கர்த்தருக்கு பிரியமாக வாழும்போது, ஏன்னா ராஜா அப்படி தான் இருந்திருக்காரு. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ராஜா கரெக்ட் தான், அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜ் போகும்போது கர்த்தர் ராஜாவை தண்டனை கொடுத்தார். எப்படி தண்டனை கொடுத்தார்? நெற்றியிலே குஷ்டரோகம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த சம்பவத்து மூலியமாக நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ராஜாவா இருக்கலாம், ஆசாரியர் என்று அந்த அபிஷேகம் கிடைச்சா மட்டும்தான் ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போகணும். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ரொம்ப குடும்பத்தில் ஆசைப்படுறாங்க. தேவனால் அழைத்தால் அந்த ஊழியம் முடிவு வரைந்த கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளையில யாராவது எரிச்சலோட கோபத்தோட பேசினால் அந்த குடும்பத்துக்குள்ள தேவனுடைய தண்டனை வெளிப்படும். ஏன்னா இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 18 அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ராஜாவாய் உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறதுக்கு உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாய் கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது. நிறைய குடும்பத்துக்குள்ள ஊழியம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. கர்த்தருடைய பாதவிலே காத்திருந்து அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை தொடங்குங்கள். அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தயவு செய்து யாருமே தவறாக பேசக்கூடாது. தேவனுடைய தண்டனை அந்த வீட்டுக்குள்ளே வெளிப்படும். அவர் ராஜாதான், ஆனாலும் கர்த்தர் தன்னை அடித்ததினால்
அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். நெற்றியிலே குஷ்டரோகம். இந்த செய்தியை கேட்டுக்கொடு தேவஜனமே, நம்முடைய தேவன் அன்பின் தேவன் தான். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே தண்டனை கொடுப்பாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஆசாரியருடைய வார்த்தைக்கு அவர் மீறுதலாக விரோதமாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள துணிகரமாக போகும்போது தேவனுடைய தண்டனை வெளிப்படும். நிறைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள இருப்பாங்க, துணிகரமான சில பாவம் பண்ணிடுவாங்க. சில குடும்பத்துல கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் அந்த ஊழியத்தில் வரும்போது பல பிரச்சனைகளும் சிக்கிக்கொள்வாங்க. சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளை தேவையில்லாமல் பேசி அவங்க தண்டனைக்குள்ளே சிக்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு துணிகரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வாயில் கிடைச்சதெல்லாம் எதையாவது பேசிடுறது, அப்புறம் தேவனுடைய தண்டனைக்குள்ளே சிக்கிக்கொள்வாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொடு தேவ ஜனமே. ராஜாவுடைய முடிவை பற்றி நம்ம பார்க்கும்போது ராஜாவை உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடினால் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய தண்டனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டால் அவன் ஆலயத்துக்குள்ளே புறப்பட்டு போக முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக துணிகரமாக வீண் வார்த்தை, தேவையில்லாம பேசுறது, துணிகரமா பேசுறது, பரிசுத்தவான்களை யாராவது ஏதாவது பேசினால் தேவன் தான் அங்க தண்டனை கொடுப்பாரு. அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் தண்டனை கொடுக்க மாட்டான். இன்னைக்கு துணிகரமா பேசுறாங்க, இஷ்டம் போல பேசுறாங்க, தண்டனை யார் கொடுப்பான்னு சொல்லி முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அபிஷேகம் பண்ணனோர் கர்த்தர். கர்த்தர் அபிஷேகம் பண்ண பிள்ளைகளை யாராவது எய்த்து பேசினால் தேவனுடைய தண்டனை வெளிப்படும். இந்த நாளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கணாலோ எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரியும் சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்தெந்த பாவம் பண்ணிருந்தோமோ எல்லா காரியத்தையும் மன்னிங்க. எங்கள் கண்களில் விபச்சார எண்ணங்கள், விபச்சார சிந்தனைகள், விபச்சார பார்வை, இதயத்துக்குள்ள தீமையான எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த நாளிலும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர்கள் எல்லாரையும் பத்திரமா பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. விசேஷமாக யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கணாலோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் கற்பத்தினிக்காக ஜெபிக்கணாலோ என் இயேசு ராஜா அந்த குடும்பத்தை ஆசுறீங்க. யாரெல்லாம் மாசமாக இருக்கணும் தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. யாரெல்லாம் டெலிவரி ஆயத்தமாக இருக்காங்களோ அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. எந்த குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கணாலோ கடன் இல்லாமல் நீங்கள் வந்து திருமணத்தை நடத்திட்டாங்க. நிறைய குடும்பத்தில் வயசு அதிகமாகிட்டு போகுது, இணைந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த பாவம் அக்கிரமம் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்குள்ளே சகல வாசலும் திறந்தாங்க. கண்ணீரோடு எத்தனையோ குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. வாலிப சகோதரி, தாய்மார்கள், முதியோர்கள் உள்ளத்தில் பாரத்தோடு என் குடும்பத்தில் இந்த சூழல் சொல்லி தெரிஞ்சுதான்ப்பா ஜெபிக்கிறாங்க. உமக்கு விரோதமாக எங்களோட வாழ்க்கையில் எந்த குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து எங்களை ஆசுறீங்க. நிறைய குடும்பத்தில் திருமணம் முடிந்து வீட்டுக்குள்ளே பல உபத்திரங்கள், கண்ணீர் வாழ்க்கை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இரவு நேரத்தில் என் கணவர் என்ற பேசலை, வீட்டுக்குள்ளே இருக்காங்க தனிமை, பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள், சில குடும்பத்துக்குள்ளே விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், பாவ காரியங்கள், வீட்டுக்கே வரமாட்டுக்காங்க, சில குடும்பத்தில் டைவர்ஸ் பிரச்சனை, பல பிரச்சனைகள், சில வீட்டில் மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல், விக்கிரகாரணை, பல பிரச்சனைகளை சிக்கி கொண்டாங்க. அந்த வீட்டு விரோதமாக கிரியசிற எல்லா தந்திரமாக கிரியசிற விபச்சாரமாக எல்லா கிரியசிற எல்லா கிரியில் அழிவுபடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் மீட்டு தர வேண்டும். பிரிந்த குடும்பமெல்லாம் இணைந்து வாழ வேண்டும். அந்த வீட்டில் அக்கிரமம் பாவத்தை எல்லாவற்றையும் மன்னித்து, தலைமுறை சாபத்தையெல்லாம் மன்னித்து அந்த குடும்பம் இணைந்து வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போயிருந்தாங்களோ, கம்பெனி வைத்திருந்தாங்களோ, விவசாயம் பார்க்குறாங்களோ, போட் தொழில் போயிட்டாங்களோ, வேறு நாட்டுக்கு இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வெளியே போயிட்டுறாங்க, நிறைய குடும்பத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவங்கார் பண்ணிக்கிறோம். டீச்சர் மார் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஜெபிக்கிறாங்க, சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவங்கார் பண்ணிக்கிறோம். இரவு நேரத்தில் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, கம்பெனியில் வேலை பார்க்காங்க, வாலிப பிள்ளைகள் மில்லில் வேலை பார்க்காங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க, வேறு வேறு இடத்துலேருந்து ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸு, இன்னுமாக ஆர்மியிலேருந்து ஜெபிக்கிறாங்க, போலீஸ்லேருந்து ஜெபிக்கிறாங்க, சகல குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளே என் இயேசுஸ் ராஜா, அப்பா வேலையடைங்க ராஜா. இரவு நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் எந்த விதமான ஒரு பாவ அடிமையிலும் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு இரவு நேரத்தில் முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. சகல காரியத்திலும் பாதுகாப்பு வேண்டும். செல்ஃபோன் அடிமையில் இருக்கக்கூடாது, அசுத்தமான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடக்கூடாது,
சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அபரிதமாக ஆசீர்வதிக்கணும். சில குடும்பத்திலே தங்களை தாழ்த்துறாங்கப்பா, ஆஸ்பத்திரியும் ஜெபிக்கிறாங்க, எனக்கு என் தேவன் குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்க பிள்ளையில பாருங்க ராஜா, அவங்க எந்த சூழ்நிலைக்காங்களோ ஒரு விஷயம் தொட்டு சுகமாக்கி தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த குடும்பத்தை கண் நோக்கி பாருங்க. விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கேன்சர் மொத்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பல பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே ஸ்ட்ரோக்கு, சில குடும்பத்தில் லிவர் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, தலையில் பிரச்சனைங்க, நரம்பு பிரச்சனை, கை கால் வலி, சில குடும்பத்தில் கண் வலி இருக்காங்க, சில குடும்பத்தில் பல்லுள்ள பிரச்சனை இருக்குது, சில குடும்பத்தில் நைட் ஆகிட்டுன்னா வயசானவங்க சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா சரீரத்துக்குள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. என் தேவன் மனமிறங்கி ஒரு விஷயம் குணமாக்கி தாங்க அப்பா, எந்த பாவம் அணிந்தால் மன்னிச்சு குணமாக்கி தாங்க. உம்முடைய கரத்தை அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுங்க. சகல குடும்பத்தையும் என் இயேசு ராஜா அப்பா தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும், பரிபூர்ணமாக சுகமாக்கி தர வேண்டும். சில குடும்பத்தில் சிறுபிள்ளையில் அட்மிட் ஆகியிருக்காங்க, சில குடும்பத்தில் லட்சக்கணக்காக ஆஸ்பத்திரியில் கட்டி சீரியஸில் இருக்காங்க. எனக்கு ஜீவன் மறுபடியும் கிடைக்குமா, என் பிள்ளையோட வாழ்க்கை, என் கணவருடைய வாழ்க்கை, என் குடும்பத்தில் பரிபூர்ணமான ஜீவன் கிடைக்குமான்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அப்பா பல உபத்திரம், ஒரு விஷயம் தொட்டு சுகமாக்கி தாங்க. நிறைய இடத்துக்குள்ளே பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், சில குடும்பத்துக்குள்ளே கடன் மொத்தமாக நான் ஏன் வாழ வேண்டும், பயத்தோடு இருக்காங்கப்பா, இரவு நேரத்தில் நிம்மதி இல்லைப்பா, என் தேவன் உதவி செய்யணும். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கணும், அந்த குடும்பத்தை அப்போ அந்த வம்சத்தை தலைமுறையை ஆசிரியங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகிறக்கா வெயிட்டிங்ல இருக்காங்க, எந்த வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி அப்பா வெயிட்டிங்ல இருக்காங்க. என் இயேசு ராஜா மனமிறங்கி அவங்களுடைய சகல வாசம் திறந்தாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்கிற உபத்திரம் ஜாஸ்தி, அங்கே இருக்கிற பிரச்சனை ஜாஸ்தி, அந்த இடத்துக்குள்ளே பஞ்சம், சில இடத்துல கொள்ளை நோய், சில இடத்துக்குள்ளே அப்பா யுத்தம் நடக்கு. என் தேவன் மனம் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். இரவு நேரத்தில் இன்பமாக நித்திருந்தாங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தெளிவிட்டும், முன்னும் பின்னுமா தேவதூதர் நிப்பாட்டுங்க. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க. தேவனோட அக்னினால எங்கள் வீடு முடிஞ்ச ராஜா. சில குடும்பத்தில் செல்ஃபோன் அடிமை, சில குடும்பத்துக்குள்ளே பாவ அடிமை, அக்கிரமத்தில் இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே உமக்கு பிரியம் இல்லாத காரியங்கள், பல காரியத்தில் ஈடுபட்டுருக்காங்க. யாரெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அப்பா இருக்காங்களோ அந்த எல்லா குறைகள் கூட எல்லாவற்றையும் மன்னித்து இன்பமாக நித்திருந்தாங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தால் சமாதானம். சில குடும்பத்துக்குள்ளே பணம் கொடுத்து, நகை கொடுத்து, சொத்து பிரச்சனை திரும்பி வராதான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அதை மறுபடியும் மீட்டுக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையுமே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்பா, வாடகை கட்டணும், கடை வாடகை, பல பிரச்சனை. சில வீட்டுக்குள்ளே நான் விதவையாக இருக்கிறேனே, என் பிள்ளையிலேருந்து பார்க்க முடியுன்னு சொல்லி அப்பா வேதனை போடுறாங்க. சில வீட்டுக்குள்ளே தனிமை, சில வீட்டுக்குள்ளே இரவு நேரத்தில் ஒரே வீட்டுக்குள்ளே எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்காங்கப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கணும் அந்த குடும்பத்தில் சகல காரியத்தை மாற்றி அந்த வீடு குட்டி பரலோமா மாற வேண்டும், அன்பின் ராஜ்யமாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்து ராஜா தங்களுடைய வீடாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறாளோ ஒவ்வொரு குடும்பமும் என் இயேசு ராஜா நீங்கள் ரட்சிக்க வேண்டும். விசேஷமாக அந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரம். யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்து ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் எல்லா தடைகளும் நீக்கி சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்து அப்படிங்கிறோம். அதிக அளவில் எழுப்பிடுங்க. கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனம், தேவையில்லாத அசுத்தமான காரியங்கள், இரவு நேரத்தில் விபச்சார கிரியைகள், எல்லா செத்த கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியையும் அழிக்கப்படும் ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் தங்கிருங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாடுங்க. எங்கள் வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிட்டும். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே அப்பா உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மகிமையின் ஆவியானவரே உங்கள் பிள்ளையோட தங்கிருங்க. சகல காரியத்தை நீங்கள் பொருட்படுத்துவங்க. மீதியான வேலையில் உங்கள் பிள்ளையோட நீங்கள் கூட வந்து சகல காரியத்தை மாசுவீங்க. படிக்கிற பிள்ளை ஜோபிக்கலாம், தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்பி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜோபிக்கிறாங்களோ தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தை சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதிகாலையில் எழும்பி ஜெபித்து அப்பா எக்ஸாம் எழுத கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளையோட நீங்கள் கூட இருங்க. உங்கள் நாம மாத்திரம் மேம்படட்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதனம். அப்பா அதிகாலையில் நீங்கள் எங்களை எழுப்பிவிடுங்க. இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உறவுகளோடு தொடர்பு கொண்டு விரும்பினால் 9360641 81 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாளைக்கு என்னுடைய திருமண நாள். கடந்த வருஷத்திலே கொரோனா நிமித்தமாக எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த வருஷம் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் என்னை ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக 7/4 நாளைக்கு தேதியில் எனக்கு திருமண நாள். நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். எங்களுக்கும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும்
உங்களுடைய வம்சங்களையும் உங்களுடைய தலைமுறைகளையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.